பணம் வாங்காம போறீங்க, வாங்க பாஸ்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உங்க அம்மா திறமசாலிதான், உங்க பாஸுக்கு தேவை. எனக்கு தேவை உன் பாஸ். அவங்கிட்ட போய் சொல்லு ராஜ்குமார் வந்திருக்கேன். வெட்டிக்கிட்டு வாங்க, கட்டிக்கிட்டு வருவேன். இன்னைக்கு என்ன ஆச்சு? பரியா எனக்கு நீ எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்துருக்க? அதெல்லாம் நம்ம தொழில சகஜம் தாயா? உக்கார் உக்காரியா. நான் குடிச்சிட்டு இருக்கும் போது யாராவது வந்தா அவங்களை விட்டுட்டு நான் குடிக்கிறது இல்ல. சாதாரணமா இதெல்லாம் சாப்பிட்டுக்க மாட்டேன். வாழ்க்கையில வெற்றி தோல்வி சகஜம்தான், அது மத்தவங்களுக்கு. ஆனா எனக்கு தோல்வியும் பிடிக்காது, தோட்டங்களையும் பிடிக்காது. ராஜ்குமார் நாகராஜ் அப்துல்லா இடத்துல நீ கொஞ்ச நாள் தலைமை வர. ஒண்ணுக்கு போகணும், நிறுத்து, நிறுத்த முடியலையே. சார் சார், சீக்கிரம் வாங்க சார். என்னப்பா வண்டிக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள்? வண்டிக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்ல சார், வண்டிக்குள்ள இருக்க ஆளுக்கு தான் ஸ்டார்டிங் ட்ரபிள். இவருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளா? டாக்டர் போக வேண்டியதானே, இங்கேயே வந்தீங்க. வண்டியை ஓட்டணும் ஆசைப்பட்டு சீட்டுக்குள்ள உட்காந்து சிக்கிக்கிட்டா சார். எப்படியா வண்டிக்குள்ள உட்காந்தாரு? ஒருவேளை உட்கார வச்சு வண்டி செஞ்சாங்களா? சீட்ல சிக்கி ஒரு வாரம் ஆச்சு, அவசரமா போகணும், டிரைவ் பண்ணுங்க. எல்லாமே இப்ப வண்டியில தானே? ஆமாங்க. எடை எவ்வளவு? 480 கிலோ. நான் வண்டி எடையை கேக்குறேன், உன் எடையை கேட்டேன். ஏடதான் 480 கிலோ. 480 கிலோவா? என் பொண்டாட்டியது 780 கிலோ. ஐயோ, லாரி வாங்க வேண்டிய குடும்பம், மாருதி வாங்கிருக்கீங்களே ஐயா. சீக்கிரமா பாடிய வெளியெடுங்க சார். பாடியா? ஏய், பாடினே முடிவு பண்ணிட்டியா அண்ணே? என்னடா வளர்ந்துட்ட, நாளை தூக்கி வச்சிருக்கேன். ஆமா அண்ணே, என்ன போட்டு உரிமை எடுப்பா? என்ன போட்டு உரிமை எடுக்கிறதுக்கு என்ன சுழுக்க? ஏன்னா இப்படி பண்ண எப்படி? எப்படி எங்க ஊர்ல மாடு கீழே உட்காந்துருச்சுன்னா வாழை கடிச்சா குப்புன்னு வந்துருச்சோம். மாட்டுக்கு வாழை கடிக்கலாம், இவருக்கு சரியா வரும்? வராது. கடிச்சா கத்துவாரு. கொஞ்சம் விட்டா என்ன கடிச்சு குதையுங்க போல இருக்க. சீக்கிரமா வெளியெடுங்க ஐயா. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு யோசனை. என்ன? இது சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்துல மழை இருக்கு, வண்டியோட கொண்டு போய் உருட்டி விட்டு வண்டி தனியா அவர் தனியா ஆயிருவாரு. இவர் உயிரோட இருந்தா வீட்டுக்கு கூட்டு போங்க, இல்லைன்னா ஊதி இருங்க. இன்னுமா ஊத சொல்லுங்க. இந்த ஊதல சொல்லல, சங்கு ஊதுறத சொல்ல. இருக்கு ஊர்ல உள்ளவன் எல்லாம் நமக்கு டீ வாங்கி கொடுக்கறான், நம்ம இந்த பொடிப்பயலுக்கு டீ வாங்கி கொடுக்க வேண்டியதா போச்சு. எல்லாம் நேரம் தான். ஐயா உனக்கு தாண்டா டீ. என் பேரு திலீப், பேரு சொல்லி கூப்பிடுங்க. திலீப் செல்லம் வளர்ந்துட்டான், அவனை தப்பா நினைச்சு. நான் தப்பாவே நினைக்கல. ஆமா, எதுக்காக அந்தோணி உன்னை இந்த ஊருக்கு அனுப்பிச்சாரு? பிளீஸ் கம் ஆன் டெல் மீ. பிஏ எங்க அப்பா, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய காத்திருக்கேன். தேங்க்யூ. எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். வெளியே போகும் பிச்சு, அவன் பெரிய ஆளவன், அது அவன் அம்மாவோட ஆசை, அதை நான் நிறைவேற்றுறேன். கவலையே விடாதீங்க. ஒரு ஸ்கூல்ல எனக்கு தெரிஞ்ச ஹெட்மாஸ்டர்மா இருக்கு, அங்க கொண்டு போய் சேர்த்து விட்டுறேன். அவ்வளவு ஏன்? அந்த ஹெட்மாஸ்டர்மாவுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான். பொய் பொய். யாரு அது? இங்க மெக்கானிக் செட்ல. அங்கேயா? சில பேரு பொய்ய சொல்லியே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. டேய், ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விடுவேன், அங்க போய் வாழலாம் ஆட்டக்கூடாது. ஒழுங்கா மரியாதையா இருக்கணும். உங்க அப்பா அவங்க அப்பா பேரை காப்பாத்துற மாதிரி நீங்க காப்பாத்தணும். என்ன கடவுளே, எப்படி பொய்ய சொல்லி எப்படி சமாளிக்க போறணும்? வணக்கம். வணக்கம். யார் நீங்க? ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன். என்ன வேணும்?
ஸ்க்ரூ டிரைவர் ஸ்கூல்ல சேரணும். அட்மிஷன் முடிஞ்சு 6 நாள் ஆகுது. அடுத்த வருஷம் வாங்க. நீங்க தான் எப்படியாவது பெரிய மனுஷ பண்ணணும். உங்க காரை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். உங்க கார் எங்க இருக்கு? எல்லாருக்கு மாதிரி கீழே தான் இருக்கும். ஏங்க என்ன தெரியல? தெரியல. அவன் எப்படி இருக்கான்? அவன்தாங்க நம்ம வீட்டுக்காரரு, உங்க வீட்டுக்காரரு வரதன் எம்ஏ. அவனும் நானும் பாரிய சிநேகர்கள். என்னை பத்தி அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. கதை கதையா சொல்லுவான். ஓ, அவர் ஃப்ரெண்டா நீங்க? எஸ். அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், என்ன பண்றான்? அவருக்கு என்ன, ராஜா மாதிரி இருக்காரு. பாம்பேல பிசினஸ். நல்ல வேலை பாம்பேல இருக்காரு. இங்க இருந்தா நாரி இருக்கும். இப்ப நீங்க சேர்த்துக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி சரி, பையனை கூப்பிடுங்க. தேங்க்யூ. திலீப்பா. வணக்கங்க. வணக்கம். இவன் தான் என் பையன். சார் எல்லாம் சொல்லிட்டாரு. மணி. எஸ் மேடம். பையனை கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன்ல விடு. திலீப், அவரோட போ. நீங்க ஆபீஸ்ல ஃபீஸ் கட்டிடுங்க. சரி. நீ முன்னால போ, நான் ஃபேமிலி மேட்டர் பேசிட்டு வந்துடுறேன். உங்க வீட்டுக்காரர் நான் கேட்டதா சொல்லுங்க. வேலை தப்பிச்சேன். ஏய், எங்க நிக்கிற? ஏன் கிளாஸ்க்கு போல? எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல, வேற ஸ்கூலுக்கு போலாம்ப்பா. ஏன் டீச்சர் அழகா இல்லையா? வா கிளாஸ்க்கு போலாம். நான் படிக்கும் போது டீச்சரே கிடையாது, எல்லாம் ஆம்பளை வாத்தியார்கள் தான். என்ன ஆச்சு? மல்லினா மல்லிதா எங்க ஊரு மல்லிதா, பாட்டில பாத்து புட்டா உதயம் ஏறுதடா, உதய ஏத்தி புட்டா பாதையும் மாறுதடா, பாதையம் மாத்தி புட்டோ சங்கீதம் வந்ததடாடோ. மல்லினா மல்லிதா மானா மதுர மல்லிதா, மல்லினா மல்லிதா எங்க ஊரு மல்லிதா. பந்தம் யாரும் இல்ல, எங்க நெஞ்சில பேதம் இல்ல, நெஞ்சில பேதம் இல்ல, வேலை வெட்டி ஏதும் இல்ல, தட்டி கேட்க ஆளும் இல்ல, தட்டி கேட்க ஆளும் இல்ல. தினமும் ராஜயோகம் தான், எழவிடும் கண்ணீருக்கு ரத்தத்தையும் சிந்திடுவோம், கிடைச்சதை அள்ளி தந்து கர்ணனையும் மிஞ்சிடுவோம். சாமி இந்த பூமி எங்கும் காஞ்சி கிடக்கு, ரெண்டு போட்டா வரமாட்டு வெறும் பேச்சு எதுக்கு. மல்லினா மல்லிதா மானம் மதுர மல்லிதா, மல்லினா மல்லிதா எங்க ஊரு மல்லிதா, பட்டுல பதுபுட்டா உதயம் எருதடடோய், உதய எதுபுட்டா பாதையும் மாறுதடா, பாதைய மாத்தி புட்டோ சங்கீதம் வந்ததடா. மல்லினா மல்லிதா மானா மதுர மல்லிதா, மல்லினா மல்லிதா எங்க ஊரு மல்லிதா. வயசு பொண்ண தூங்க விடாம ஏண்டா பம்ப் பண்றீங்க?
ஐயா, என் குழந்தை குச்சி குச்சி குடலை கத்துக்கிற ரீஜெண்டா நடந்துக்கொண்டீங்க பாட்டி. தத்துவம் பேசிக்கிட்டு சாதி சண்டைய வளர்க்கிறான், வச்சுக்கிட்டு ரூட்டம் மாத்தி பழக்கிறான். உலகம் கண்ணா மூச்சிதான், அழுக்க ஒரு கொடி ஏத்தி நாடு ஒரு வழியாச்சு. நல்லவங்க சொல்லி வச்ச வார்த்தையெல்லாம் பொய்யாச்சு. காலம் கெட்டு போச்சு, தினம் போட்டோம் சரக்கு. இப்ப நீயும் கொஞ்சம் ஒத்து அப்ப தெரியும் உனக்கு. மல்லினா மல்லிதா மனா மதுர மல்லிதா, மல்லினா மல்லிதா எங்க ஊரு மல்லிதா. பாட்டினா பாட்டிதா டபு டக்கர் பாட்டிதா, டக்கர்னு டக்கருதா டபு டக்கர் டக்கருதா. ஜெகிருதுல ஜெகிங்கன்ன ஜெகிங்க, சுகிருதுல சுதியுன்ன 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 சுதியை. தலைவரே, எல்லா விஷயத்திலும் நீங்க எங்களுக்கு தலைவரா இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும். தலைவா, அன்னி மகாலட்சுமி மாதிரி வீட்டை விட்டு வெளியே வர போறாங்க. அவங்க கண்ணு நீங்க பாக்க, உங்க கண்ணு அவங்க பாக்க, அவங்க பாக்க நீங்க பாக்க, நீங்க பாக்க அவங்க பாக்க. பப்பாக்க நெற்றி கண்ண திறந்து பாருங்க, தப்பு இல்ல. அன்னி வந்தாச்சு. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை, வாசலில் கோலமிட்டால் கோலமிட்டால் பா பா என்ன இருமாட பா. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. கேட்டுக்க, கிழமையும் தெரியாம கோலம் போடுறது யாருன்னு தெரியாம என்ன தைரியம் தான்? எங்க அண்ணியே வந்து சேர்த்துருப்பா. உங்க அண்ணியா? நம்ம அண்ணிடா. பாஸ்போர்ட் இருக்கா? தெருவுல போறதுக்கு பாஸ்போர்ட் தேவையா? ஆமா, எங்க தெருக்கு பாஸ்போர்ட் ஏர்போர்ட் எல்லாமே நாங்கதான் எல்லாத்தையும் சப்ளை பண்றோம். அதனால மரியாதையா எங்க அண்ணிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலன்னா என்ன மன்னிச்சிருங்க. என் சொந்த பிரச்சனை தலையிட நீங்க யார? ஐயா, உங்க பிரச்சனை நான் எங்க தலையிடுறேன்? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தங்க லாட்டா பண்ணா, அத பக்கத்துல இருக்கிறவன் பாத்துக்கிட்டு சும்மா இருந்தா அவன் ஆம்பளையே இல்லைங்க. அதனால ஒரு ஸ்மால் தட்டு, இனிமே எந்த பொண்ணு கிட்டயும் வச்சுக்க மாட்டான். உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சரியா இருக்கலாம். நாளைக்கு நான் வெளியே போகும்போது அவன் என்ன பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவான்? இவன் தெருவுக்கு ஒரு ஆள் வச்சிட்டு இருக்கானே, எனக்கு தாராளமா பேசுவான். என்ன தலைவா, ஏ ஜிம் காம் கண்ணவளனை ஓ செட்டியாருக்கு துக்கான் அண்டர் ஜாக்கோ பைசல் எல்க்கு தாங்கி. என்னடா சொல்ற? பைசல் உருது வருது. ஜிம்ல வேல் சரி பசங்கல்ல, செட்டியார் கிட்ட கல்லால போய் துட்டு வச்சு விட்டானுங்க. அப்படியா? வா போலாம். கவலைப்படாத, விட்டாட்டிடுறேன். தலைவா, அந்த உட்டாளகடி பசங்க தான். தெருக்கு வந்து கலாட்டா பண்ணி பணத்தை எடுத்துட்டு வர பணம் கடா இதானே? இனிமே அந்த பக்கம் வந்த தொலைச்சிடும். அவன் அவன் திணறிட்டான். டாக்ஸி ஸ்டாண்ட் ரேஞ்சில் நடத்தீங்க. ஐயோ அடியாது, நம்ம பண்ணாத எக்ஸசைஸ் தான். நம்ம கிட்ட போய்
என்ன செவரா? எதுக்காக இவங்க அடிச்ச? டேய் வாடா. யோ கழுவா ஒண்ணு அடி அடிக்கிறேன். குமாரு, பெருசு போற போக்க பார்த்தா அடிச்சு பின்னிடும் போல இருக்கு. இந்த ஏரியால பஸ் ஆட்டோ கூட கிடைக்காது போல இருக்கு. ஓடிடலாமா? இங்கிச்சுக்கா ஓடிடலாம், உஞ்சியும் ஓடிடலாம். கைமாத்தி கேக்குறாரா? பாட்டு பயந்து போல இருக்க, குடு குடு. திறமைய பாராட்டுறேன் மை சன். பாக்ஸிங் பண்றதுக்கு உடம்பு மட்டும் போதாது, டிசிப்ளினும் தேவை. கெட் அவுட். குத்துச்சண்டை கத்துக்கிட்டவங்களையே நீ ரொம்ப சாதாரணமா ஜெயிச்சுட்ட. இத நீ எங்க கத்துக்கிட்ட? கத்துக்கிறதா? எங்களை மாதிரி வறுமையில அடிபட்டா போராடுற குணம் தானாவே வந்துடும். குட், உன்ன மாதிரி ஆளுதான் எனக்கு தேவை. நீ முறையா பாக்ஸிங் கத்துக்க, உலகமே உன்னை பாராட்டுற மாதிரி பெரிய மனுஷனாக்குறேன். ஏன், நம்ம என்ன சின்ன மனுஷங்களா? என்ன யார் சொன்னது? ஏப்பா, நம்மள பாக்ஸிங் கத்துக்க சொல்றப்பா, இந்த பாருங்க வாத்தியார, நான் டெய்லி தண்ணி போடணும், புல் கட்டு கட்டணும், காலையில 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். நான் 10 மணிக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு ஆள் சொல்லி நான் கேக்குற அளவுக்கு இல்ல வாத்தியார, அதனால என்ன விட்டுரு வாத்தியார. வர வாத்தியார, உங்க பசங்ககிட்ட சொல்லி வைங்க, வந்தா பெண்ட நிமித்திருவேன். பாக்ஸிங் கத்துக்க சொல்றாரு. நம்ம பாட்டில் உரத்துக்கும் கல் உரத்துக்கும் ஈக்குலாமா இந்த பாக்ஸிங்க? என்னப்பா என்ன விஷயம்? பள்ளிக்கூடத்துக்கு புள்ளி அனுப்புறது புத்திய வளர்த்துக்குதான், இந்த மாதிரி மண்டை உடச்சு அனுப்புறதுக்கு இல்ல. வார்த்தையை கொட்டுறதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. வார்த்தையை கொட்டுறோமா? டீச்சர் படி போட்டு அழகு சொல்லுவோமா? அடுத்தவன் பேரவ திருந்து உங்க பையனை கணிச்சது தப்புங்கிறீங்களா? இன்னும் சொல்ல போறேன், அவனை தொட கூட இல்ல. ஏடா திருந்தனு கேட்ட, ஓண்டா கழுத்தடிக்கு கீழே விழுந்து மண்டை உடச்சுக்கிட்டா. நீ சொல்ற கதையை கேட்க நான் இங்க வரல. என் பையன் மண்டை எப்படி உடஞ்சதோ அப்படி உன் மண்டை நான் உடைக்க இங்க வந்திருக்கேன். ஏய் இந்த வீட்டு வாட்ச்மேனா? உங்கள மாதிரி பொறுக்கி இங்க இருக்கிற இடத்துக்கு நான் தான்டா வாட்ச்மேன். உங்க சொந்த பிரச்சனை தலையிட்டு என்ன மன்னிச்சிருங்க. வர ஆக்கிறதுக்கு முரடனா இருந்தாலும் நல்லவன் தான் ஜானகி. காதலுக்காக அவன் எதையோ தியாகம் பண்றான், அதுக்கோசம் நீ மனச தளர விட கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுமா. நான் சொல்றத கேள், நமக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் வேண்டாம். இது போதும். என் காதலோட ஆள பத்தி உனக்கு நடக்கு. உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் உங்களை கண்டபடி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க.
குடும்ப பிள்ளைக்கு நல்ல யோகமடா. சுமருங்கடா. அண்ணியே வந்து நீங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆமா, காதலிக்கிறேன்னு எந்த பொண்ணும் நேர்ல வந்து சொல்ல மாட்டேன். அது தமிழ்நாட்டு பெண். அவனால நாளைக்கு அவங்க முன்னாடி கம்பீரமா போய் நின்னு நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. நீ சொல்றது சரிதான்டா. ஜானகி ஏடா கூடமா ஏதாவது சொல்லிட்டானா? சலோ ஏடா கூடமா ஒண்ணு நடக்காது. சுனோமே போல்தும் ஆள் இல்லாத ரோடா பாத்துக்க, கையில ஒரு பூவை எடுத்துக்க, ஸ்டெயில அண்ணி பக்கத்துல போ, கவிதை நடையில உன் காதல சொல்லு, பூ அப்படியே அன்னிக்கிட்ட கூடு. மகுடிக்கு மயங்காத பாம்பும் இல்ல, பூனும் இல்ல, கவிதைக்கு கட்டுப்படாத காதலும் இல்ல அப்படின்னு சொல்றான் இந்த கவிஞர். ஓ ஹாய், உங்களை தாங்க. எனது இதய வாசலின் யுவராணி, இந்த காலை நெஞ்சல் மகாராணி, உனது விழிவீச்சோவியலான கனிமொழியோ தேனாளர், பாண்டிய சாம்ராஜ்யத்தின் முத்துப்பறல்களை காணவில்லையா? அவையோ உனது இதழ்களுக்குள் ஒளிந்து கிடக்கின்றன. பிரம்மந்தந்த நவரசமே, கம்பன் சொன்ன கவிரசமே, சிதம்பரத்து ரகசியமே, என் நெஞ்சத்து பழரசமே, உனது கருவியை சொல்லும் கவிதை படிக்க எனது நெஞ்சம் இயங்குகிறது. எனது காதலுக்கு முன்னுரையாய் தருகிறேன் ரோஜா, ஏற்றுக்கொண்டால் மணமகள் வாழ்ந்த ராஜா. என்னங்க, காதலிக்கிறேன்னு சொன்னா ஒண்ணு காரி தொக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிக்கணும். பதிலே சொல்லாம இருக்கீங்க. இந்த ரோஜா என்ன வேலைக்கு வாங்கினீங்க? வாங்குறத பூக்கடைக்காரன் மிரட்டின கொடுத்துட்டான். பூக்கடைக்காரன் மிரட்டி ரோஜா பூ கொண்டு வந்திருக்கீங்களா? காதலிக்கு கொடுக்கிற ரோஜாவை கூட உங்களால காசு கொடுத்து வாங்க முடியல. நீங்க முதல்ல அடித்தடிய விடுங்க. சரி, கௌரவமான தொழில் செஞ்சு நாலு காசு சம்பாதிங்க. ரெண்டு, எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு மனுஷனா மாறுங்க. மூணு, உங்க வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக்கீங்க. நாலு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி காதல் விஷயத்துக்கு வாங்க. அஞ்சு, கொஞ்சம் இருங்க, இந்த அஞ்சு முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கிறேனே. இல்ல, நீங்க ஒண்ணுல இருந்து வாங்க. ஹலோ ரோஸ், ரோஸ் அசத்தி புட்டிக்கு தலைவா, அண்ணி ஓகே சொல்லிட்டாங்களே. கவிதை பாம்பா ஐடியா, நாய் மாதிரி குறைச்சுட்டு. ஜானகி கேமல நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதாலதான் புழைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பாருங்கன்னு சொன்ன. இந்த பாருங்கடா, நாலு பேர் மதிக்கிற மாதிரி முன்னேறதுக்கு உருப்படியா ஒரு வழி சொல்லுங்க. முன்னேற வழி, உருப்படியான வழி. நாங்க போறது தலைவா ஐடியா. வேண்டாம், உனக்கு ஐடியா வந்தா எனக்கு ஆபத்து. தலைவா நான் சொல்றேன் ஒரு குட் ஐடியா. நாலு பேர் நம்மளை மதிக்கணும்னா கை நிறைய காசு இருக்கணும். இப்பெல்லாம் சாராயத்து மிஞ்சின போதையும் கிடையாது, அது கிடைக்கிற லாபத்து மிஞ்சின பிசினஸும் கிடையாது. செமமாலு செமரேஞ்சு எங்கேயோ போயிடலாம், ஸ்ட்ரெயிட்டா வேலூருக்கே போயிடலாம். டேய் வாய மூடுங்கடா, நேர்மையா சம்பாதிக்க வழி சொல்லுவீங்களா? நேர்மையா சம்பாதிக்கிறதா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? நாலு பேண்ட், மூணு ஷர்ட், ரெண்டு ஜெட்டி. இதையே நாம மாத்தி மாத்தி போட்டுக்கிறோம். நாம என்ன படிச்சு கிழிச்சிருக்கோமா? இல்ல நமக்கு என்ன பரம்பரை சொத்துதான் இருக்கா? நேர்மையை பத்தி பேசுறா. நேர்மை நம்ம கிட்ட என்ன இருக்கு? உடம்பு இருக்கு, இந்த உடம்புல தெம்பு இருக்கு. உலகமே பாராட்டுற மாதிரி ஒண்ணு மனுஷன் ஆக்கி காட்டுறேன். பாக்ஸ் ஆண்டனி சொன்னாரு, அவர்கிட்ட போறேன். எந்த அடிதடியை விட்டுருக்க ஜானகி சொன்னாலும் அதே மூலதனமாக்கி அவன் மனுஷனா மாறி காட்டுறேன். ஜானகி, அம்மா ஜானகி. அப்பா, ஏப்பா கண்டவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? கண்டவங்க இல்லம்மா, உன்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன கேட்காம ஏப்பா வர சொன்னீங்க? ஒரு மாப்பிள்ளைய பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்குமா? ஆனா மாப்பிள்ள பாக்குற உரிமை இந்த அப்பனுக்கு இல்லையாமா? அந்த அயோக்கியருக்கு பயந்துட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா, முதல்ல அவங்க எல்லாரையும் போ சொல்லுங்க. அம்மா ஜானகி, உங்ககிட்ட கேட்காம இந்த ஏற்பாடு பண்ணது என் தப்புதான். ஆனா அவங்கள வீட்டுக்கு வந்து பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் அவங்க முன்னாடி வந்து நின்னு நீதாமா என் கௌரவத்தை காப்பாத்தணும். என்ன
சொன்னதையும் மீறி உன் பொண்ணுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற பாத்தியா? இப்பவே இந்த இடத்திலேயும் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறப்பா. உன்னை தடுத்து நிறுத்துற தைரியம் எனக்கு ஒண்ணும் இல்லாமண்டா. ஆனா இந்த திருவிட இருக்கிறவங்க இதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்கடா. இப்பயே ஊரை கூட்டி நியாயம் கேட்கிறப்பார். இந்த ஊர்ல என்னை எதிர்த்து எவன் நியாயம் சொல்றான் பாத்துக்கலாம் வாடி. நான் நடந்தா எதிரில் வர்றதுக்கே நடுங்கிற இவங்களை போய் நியாயம் கேட்க கூப்பிட்டிருக்கேன் மாமா. பத்திரிக்கை அடிக்காம மேளம் கொட்டாம ஊரை கூட்டாம நம்ம கல்யாணம் நடந்துருமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த கவலைய போக்கிட்டாரு உங்க அப்பா. எல்லாரும் கேட்டுக்குங்க, இந்த சுபயோக சுபதினத்துல உங்க எல்லாரையும் சாட்சியா வச்சு ஜானையை கழுத்துல நான் தாலியை கட்ட போறேன். இஷ்டம் இல்லாத கழுத்துல தாலி கட்டியே அது தப்புன்னு தட்டி கேட்கறதுக்கு உங்களை யாருக்காவது தைரியம் இருக்கா? எவனும் தைரியசாலி இல்லைங்கிறது எனக்கு தெரியும். என்ன தடுத்து நிறுத்துற தைரியசாலி எவனாவது இருந்தான்னா அஞ்சு நிமிஷம் டைம் தரேன். இந்த தாலியை ஜானகி கழுத்துல கட்டலாம், சரிதானே மாமா? இந்தாங்க தாலி. உன்னை தட்டி கேட்க என் தலைவன் வந்துட்டான்டா. Thank you.
விருப்பமில்லாத பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வந்தால் தான் நான் அவன் அடிச்சேன். அதே தப்ப நானும் செய்ய மாட்டேன். நீ ஆசைப்பட்டபடி என்னைக்கு நான் ஒரு மனுஷனா மாறிட்டேன் நீ நினைக்கிறியோ அன்னைக்கு இந்த தாலிக்காக நீ தலை குனிஞ்சா போதும். அப்பத்தில் நான் கொடுத்த தாலி இருக்கும், கண்ணு மிக்காம அந்த தாலியே பார்த்துட்டு இருப்பா. மனசுல இந்த ராஜ்குமார் நினைப்பு தான். நெஞ்சிலே வந்ததே பாட்டு உன் கண்களின் சம்மதம் கேட்டு நீ செங்கலின வந்து அணைத்தால் போதுமே வான் மேகங்களில் நெஞ்சம் பறந்தே போகுமே மொட்டுக்கள் திறக்கட்டுமே என் நெஞ்சிலே வந்ததே பாட்டு உன் கண்களின் சம்மதம் கேட்டு வந்து அணைத்தால் போதுமே வான் மேகங்களில் நெஞ்சம் பறந்தேர்மே அருகினில் வா என்றது நீ வந்ததும் மனம் இது ஏன் சொல்லுது மோகம் துணை முத்தாடுது தேகம் துணை கேட்டாடுது கண்ணா இதை யார் சொன்னது என் மனம் யார் கண்டது உங்கொடியை தென்றல் அறியும் என் மனது உன்னை அறியும் போதும் விளக்கம் அது புரியும் எனக்கு வாழும் வரைக்கும் அதிராசை இருக்கும் நெஞ்சிலே வந்ததே பாட்டு உன் கண்களின் சம்மதம் கேட்டு நீ செந்தலன வந்து அணைத்தால் போதுமே வான் மேகங்களின் நெஞ்சம் பறந்தே போகுமே தேர் வந்தது ரோஜா மலர் கண்டாடுது ராஜா மனம் வந்தாடுது வஞ்சி கொடி நின்றாடுது தஞ்சம் என மன்றாடுது பூவெடுத்து மாலை கொடுக்க நீ வரலாம் தேவி குறிக்க தொட்டு பிடிப்போம் புது சொர்க்கம் படைப்போம்
என் நெஞ்சிலே வந்ததே பாட்டு. உன்பங்களின் சம்மதம் கேட்டு நீ தென்றலன வந்து அணைத்தால் போதுமே. வேற வழிய இல்ல, நீ எனக்கு கத்து கொடுத்தே ஆகணும். பாக்ஸரா மாறணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும், அது உன்னால முடியாது. கைவிடு, விடு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கைய பத்தி பயங்கரமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, லவ் பண்றிய? யா குமார், உன் வாழ்க்கைய மாத்த நான் உதவி செய்யறேன். எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அதுக்கு நீ துணையா இருக்கு. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் துரப்பாண்டி, அந்த காலத்துல பாக்ஸிங் தான் லைஃப்னு இருந்தேன். கலந்துகிட்ட எல்லா போட்டியிலையும் நான் தான் ஜெயிப்பேன். அதை சாதகமாக்கி பணம் சம்பாதிக்க பாக்ஸிங் சூதாட்டமா மாத்தினான் துரப்பாண்டி. என்னை தோத்து போக சொல்லி மிரட்டினான், அவனை அவமானப்படுத்தி அனுப்பினேன். என்ன பழிவாங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் அந்த துரப்பாண்டி. சுட்டி காட்டுற ஆள் தான் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமைய அவன் உருவாக்கிட்டான். அத மாத்தணும், அவன் சர்வாதிகாரத்தை ஒழிக்கணும். அதுக்கு நீ துணையா இருக்கணும் குமார். என்னோட சுயநலத்துக்காக தான் நான் இங்க பாக்ஸிங் கத்துக்க வந்தேன். ஆனா எனக்கு ஒரு கடமையை கொடுத்துருக்கீங்க. என் உயிரே போல சரி, அந்த துரப்பாண்டியோட சர்வாதிகாரத்துக்கு ஒரு முடிவு கட்டுற. உங்க மேல சத்தியம் வதேர.
ஜானகிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கினேன். அது கல்யாணம் எல்லா பாக்ஸிங் போட்டியிலையும் தொரப்பாண்டி ஆட்களை ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். எந்த பிரச்சனையுமே இல்லாத சமயத்துல அந்த கோட்டை விட விடுங்க. தாங்க பொம்பளைகளே இப்படிதான் உடவு கடைக்கு வந்தா மூணு மணி நேரம் காக்க வச்சிருக்கீங்களே. சும்மா இருக்க, இது நல்லா இருக்கா? இது வேண்டாம். ஹாய் ரம்யா. ஹாய் ரம்யா. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாரு? இங்க தெரியலன்னா என்ன? இப்ப தெரிஞ்சிருக்கா போச்சு. இவ என் ஃப்ரெண்ட் ரம்யா. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே எங்களை மாதிரி திக் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது தெரியுமா? திக் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் மை ஹஸ்பண்ட். ஹலோ. எங்க வீட்டுக்கு நீ நிச்சயமா வரணும். என்ன? ஓகே. ஆமா ஆண்டி, கட்டாயமே எங்க வீட்டுக்கு வரணும். இவே பையன். ஹலோ. ஹலோ. போறப்போமா? போலங்க. போடவே ரெடி. பாய். நடக்க போற குத்து சின்ன போட்டியில் கலந்துக்க போறியாம? அதுக்கு தான் பரவாயில்ல. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் பாராட்டும் போது முகத்துல சந்தேக கோடி விழுறது சகஜம்தான் மிஸ்டர் ராஜ்குமார். அன்பான மனைவி ஜானகி, அழகான குழந்தை தெளி, இவங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஜாதகத்தையே தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்ன சந்திக்க வந்திருக்கேன். என்னை பத்தி நீயும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். சொல்லுங்கடா. தேவையில்லை மிஸ்டர் தரப்பாண்டி. குத்துச்சண்டைங்கிற மகத்தான விளையாட்டு சூதாட்டமா மாத்தின பெருமைக்கு சொந்தக்காரன் நீ. இப்ப நீ வந்திருக்க நோக்கம் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன கட்டுப்படுத்த. அதுக்கு நான் உடன்பட்டா உங்களுக்கு கிடைக்க போற பல லட்சங்களை எனக்கு கொடுக்க போறீங்க. சில லட்சங்கள். வெரி குட் ராஜ்குமார். வயசுல சின்னவனா இருந்தாலும் லட்சங்களோட அருமைய நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கையா. நம்ம போட போற அக்ரிமெண்ட்டுக்கு இது அட்வான்ஸ். நடக்க போற போட்டியில நீ தோக்கணும். லட்சங்களோட அருமை உனக்கு தெரியும், லட்சியத்தோட அருமை மட்டும்தான் எனக்கு தெரியும். வெற்றியை தவிர வேற எதையும் விரும்பாதவனா. முடிஞ்சா கோதால ஒரு ஆம்பளையை நிறுத்திப்பாரு. இப்போ ஏன் ராஜ்குமார், ஏன் ஏன் இப்படி பதற? நான் சொல்றது கொஞ்சம் கேளியா. உடம்ப பயன்படுத்தி முன்னுக்கு வந்தவனை விட மூளைய பயன்படுத்தி முன்னுக்கு வந்தவன் அதிகம். உன் உடம்ப விட என் மூளை ரொம்ப ஸ்ட்ராங். உன்னை டச் பண்ணாம தோக்கடிக்க ஆயிரம் வழி இருக்கு. துரப்பாண்டே, ஞாபகம் இருக்க? பாக்ஸர் ஆண்டனி என் குரு. துரப்பாண்டி என்ன சொல்ல? உடம்பு விட மூளை ஸ்ட்ராங். ஆளு வளரணும், அறிவும் வளரணும், அதான் வளர்ச்சி. துரப்பாண்டி, ஆட்டுக்கு மாலை போட்டா அது பலியாக போகுதுன்னு அர்த்தம். காளைக்கு மாலை போட்டா அது பலி வாங்க போகுதுன்னு அர்த்தம். நீ மாலை போட்டிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு காலைக்கு முடிஞ்ச உடனே காப்பாதிப்போ. கேட்டல்ல, வெளியே போட. மேல நிக்கிற தைரியத்துல நீ பேசுற ஆண்டனி. உன்னை எப்படி கீழே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். ஏய் சுஜுபி, பாக்ஸர் ராஜ்குமார்டி. ஆமாடி, வாடி 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 வாடி. நடக்க போற பாக்ஸர் போட்டியில நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஜானகி, நான் சொல்றத கேளு. ஜானகி போட. ஜானகி, ஜானு, இப்ப என்ன நடந்துச்சுன்னு கோச்சுக்கிற? ஒண்ணுமே நடக்கல. ஆமா, இப்ப சண்டை போட்டுப்பீங்க, அப்புறம் ஒன்னா சேர்ந்துக்குவீங்க. நான் எந்த கட்சியிலதான் சேர்றது? ஜானு, அந்த பொண்ணுங்க பண்ண தப்புக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? அவளுக்கு வெக்கம் கட்டுமே. கை பிடிச்சு கிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தோணல இல்ல? தோணுச்சு, கையோட விட்டாங்களே. அதான் கரெக்டா. நீ இப்ப என்கிட்ட அடி வாங்க போற. என்ன என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? இது பாருங்க, நீங்க பெரிய பாக்ஸரா இருக்கலாம்,
உங்களுக்கு 1000 ரசிகங்க இருக்கலாம். அவங்க வேணா உங்க பாக்ஸை பார்த்துட்டு கை தட்டிட்டு போட்டோம். ஆனா உங்களை தொடர உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஜானு, ஜானகி, நான் வந்த நேருமே சரியில்லை போல இருக்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், அப்பாவோட ஃபேன்ஸ் 5-6 பொண்ணுங்க அப்பாவை கிஸ் பண்ணிட்டாங்க, அதான் சண்டை. ஜானகி, அடுத்தவங்க பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு ஹஸ்பண்ட் கிடைச்சதை நினைச்சு பெருமை பண்ணுடி. இதுக்கு போய் சண்டை போடுறீ? இதெல்லாம் மாடர்ன் வேர்ல்ட்ல சர்வ சாதாரணம். இவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இப்ப நான் மேரேஜ் பண்ணிக்குவேன். தப்பு பண்ணிட்டேனே. என்னப்பா அவசரப்பட்டு உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டேனே? கரெக்ட், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஹலோ ரம்யா, வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மெக்கானிக்க வண்டியை எடுத்துட்டு வந்துட சொல்லுங்க, நான் வேணா வீட்டுல டிராப் பண்ணுறேன். ஓகே, தேங்க் யூ. நீ எதிர்பார்த்திருக்க மாட்டே. இல்ல, இங்கே வந்த. அப்படி கேள், ஏன் எதுக்கு எப்படின்னு நீ கேட்டாதான் இது இதுக்கு இப்படின்னு நான் சொல்ல முடியும். 1000 தான் உனக்கு எனக்கும் பிடிக்காம போனாலும் ஏன் மாம மக நீ உன் வாழ்க்கையில ஒருத்தி குறுக்க வரத என்னால பொறுத்துக்க முடியாது. உன் புருஷன் வீட்டு சாப்பாட்டை விட்டுட்டு ஹோட்டல் சாப்பாடுன்னு அலையறாமா? அதாம்மா அந்த ரம்யா வீட கதின்னு கிடக்குறான். நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஆதாரத்தோட சொல்றேன், இப்ப கூட உன் புருஷன் அவ வீட்டுல தான் இருக்கான். உன் மனசு கண்ணாடி மாதிரி பின்னாடி நொறுங்கிடக்கூடாது. நான் வரேன். ஓகே பாய். காவல் சவுட் பண்ணா வாங்க. இல்ல நான் போன். பிளீஸ். ஓகே. ஹலோ, எஸ், யாரு போன்ல? தெரியல, ரம்யா விட கேட்டாங்க, அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வச்சிருங்க, காஃபி எடுத்துக்கங்க. நீ உங்க அப்பா மடியில உட்கார்ந்து இருந்த. ஆமா தாத்தா, நான் மறந்தே போயிட்டேன். வாங்க மாஸ்டர். Many happy returns of the day, Kumar. Thank you. மாஸ்டர், என்ன இந்த அளவுக்கு ஆளாக்குன நீங்க தான். எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நோனா. தாத்தா, ஃபர்ஸ்ட் என்னோட பரிசு தான். ஓகே. கவிதைகள் தோன்றும் உன் சிரிப்பினிலே, என் மனதினில் என்றும் உன் நினைவுகளே.
வரும் அல்லக் கொடி உனை ரசிக்கும் எனது மனது உனது விழிகள் சொல்லும் கதைகளை அறியும் எனது மனது ஏதோ நினைவினில் புதுவது கனவினில் இதயம் மகிழ்ந்திருக்கு மருகி முன்னிருக்கை வேறோர் நினைவிதற்கு அழகின் சிரிப்பிலே ஆசை வளருது கண்கள் சிவக்குது உள்ளம் துடிக்குது கண்கள் சிவக்குது உள்ளம் துடிக்குது புதுக்கலை தொடரட்டுமே இந்த நாள் நல்ல நாள் எங்கள் கையில் ஆடவா தங்கமே சொந்தம் இங்கே கொஞ்சி கொஞ்சி பேசவா என் கவிதைகள் தோன்றும் சிரிப்பினிலே என் மனதிலும் என்றும் உன்னினைவுகளே கட்டாவே அமுக்கு புரி என்றடே அப்பா பேரை கெடுத்துட்டியடா நான் சின்ன பையன் தானே என் கிட்ட ஜெயிச்சிட்டீங்க எங்க அப்பா கிட்ட ஜெயிச்சிடுங்க பாக்கலாம் உங்க அப்பா என்னடா என்கிட்ட யாரா இருந்தாலும் தோத்துதான் போகணும் இதுக்கு ஒரு கை பாத்துருவோமா போ பாக்கலாம் போய் போய் ஒரு பொம்பளை கிட்ட போட்டு போட சொல்றியடா கமான் ஆன் ஜனகி ரம்யா கிட்ட போய் திலிப்புக்காக திலிப் திலிப் பாத்தியா உங்க அப்பா தோத்துட்டாரு அது பொம்பளை ஆச்சேன்னு விட்டுட்டேன் இல்ல அம்மா வாங்கம்மா ஆண்டி நீங்க தேய்ச்சி காட்டுங்க உங்க அப்பா தோக்க மாட்டாருந்தா நினைச்சேன் ஆனா தோத்துட்டாரா முக்கியமா பேசணும்னு வர சொன்னேன் எதுவுமே பேசாம இருக்க பேசணும்னுதான் வர சொன்னேன் ஆனா ஆனா எப்படி எப்படி பேசுறதுன்னா தெரியல ரம்யா ரம்யா நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத உனக்கும் என் புருஷனுக்கும் சொல்லு உனக்கும் என் புருஷனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா சொல்லு ரம்யா சொல்லு தவறான உறவு எதுவும் ஒண்ணு சொல்லு அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லை தெரிஞ்சு தெரியாமலும் இருந்த இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரிய வந்ததோ இனிமே நான் மறைக்க தயாரா இல்ல எப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல ஒரு நாள் தவறு நடந்துடுச்சு தினமும் அது தொடர்ந்து நடந்தது எனக்கு நீயே கேட்டுட்ட உனக்கு துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு சத்தியமா கிடையாது உங்ககிட்ட சொன்ன கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு உன் புருஷன் என்ன மறைச்சினாரு அதனாலதான் நான் இவ்வளவு நாளும் மறைச்சிட்டேன் ஜானகி என்ன மன்னிச்சிடு இனிமே உன் வீட்டு வாசப்படி கூட நான் மதிக்க மாட்டேன் உன் புருஷன் என் வீட்டு வாசப்படி மதிக்காம நீ இதை பாத்துக்கணும் ஜானகி ஜானு இங்க இருக்கியா இருக்க லேட்டா வந்தா பசிக்குது குளிச்சுட்டு வர சாப்பாடு ரெடி பண்ணு ஏன் பைய தள்ளுற நான் உங்க பேக்க தூக்கி எறிஞ்ச மாதிரி நீங்க என்னைய தூக்கி எறிஞ்சிட்டீங்க என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பேசுற ரம்யா வந்திருந்தா அவ அடிக்கடி இங்க வர்றவ தானே சந்தர்ப்ப சூழ்நிலையால அவ உங்ககிட்ட பலியானதையும் அந்த பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு இன்னைய வரைக்கும் அவகிட்ட நீங்க வச்சிட்டு இருக்கிற உறவையும் ஒண்ணு விடாம அவன் கிட்ட சொல்லிட்டா
அதையெல்லாம் மறைக்கிறதுக்கும் வலுப்படுத்துக்கும் முயற்சி பண்ணாதீங்க. ரம்யாவுக்கும் எனக்கும் தொடர்பா, அவ விளையாட்டு புள்ள வேடிக்கை ஏதாவது சொல்லிருப்பா, அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு மறைக்கிறனா மழுப்புறனா. இந்த வா சாப்பிடலாம். ஒரு ஆம்பளை வேணுனா நான் அவளை வச்சிருக்கேன் இவளை வச்சிருக்கேன்னு பெருமையா பேசுவா. ஆனா எந்த பொண்ணும் தனக்கு அவனோட உறவு இருக்கு இவனோட உறவு இருக்குன்னு விளையாட்டு கூட சொல்ல மாட்டாங்க. எப்படி ஒரு கீழ்த்தன மன சந்தேகம்? திலீப்பன சத்தியமா சொல்லு. கேவலமான உங்க காம சுகத்துக்காக பழன மேல எங்க போய் சத்தியம் பண்றீங்க? அப்போ என்ன நீ நம்ப மாட்டேன், அவ்வளவுதான் நம்ப இல்ல? அப்படி என்னங்க அவகிட்ட காணதது கண்டுட்டீங்க? நான் என்ன உங்களுக்கு குறை வச்சேன்? எங்கிட்ட என்ன குறை கட்டிக்க சொல்லுங்க. ரம்யாதான் பிரச்சனா. செய்யப்பட்ட ரம்யாவுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இந்த பிரேஸ்லெட் யாருதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தெரியாது இன்ஸ்பெக்டர். ஓகே, யூ கேன் கோ. ஜானகி, அன்னைக்கு நீ நிற்கிறது என் நினைப்போ, உன் கையில கொடுத்தனே தாலி, அந்த தாலி மேல உண்மையிலே உனக்கு மதிப்பு இருந்துச்சுன்னா இந்த வீட்டு வாசப்படி தாண்டது தப்பு. ஆமாங்க, தப்புதான். நீங்க என் கையில கொடுத்த தாலியை கழுத்துல சுமந்துட்டு இருக்கேன், அதுவும் தப்புதான். ஜானகி, உங்களோட 5 வருஷம் வாழ்ந்து ஒரு குழந்தைய பெற்றிருக்கேன், அதுவும் தப்புதான். நீங்க அந்த ரம்யாவோட நெருங்கி பழகிறதுக்கு நான் ஒரு காரணம் இருக்கேன், தப்புதான். அவ எதுக்காக எப்படி ஒரு பொய் சொன்ன எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவளால இனிமே எந்த பிரச்சனையும் வராது. வராதுங்க, வராது.
பத்து ரவுண்ட்ல போராடி ஜெயிக்கிறத விட ஒரு ரவுண்ட்ல ஜெயிக்கிறதா எனக்கு பெருமைன்னு அடிக்கடி சொல்வீங்களே. அத நிரூபிக்கிற மாதிரி ஒரே ராத்திரியில உங்க பிரச்சனையை தீர்த்துட்டீங்கள. இப்ப கேக்குறேன், நேற்று ராத்திரி அவன் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? ஆமா போனேன். ஏன் இப்படி நடக்காததெல்லாம் நடந்ததா சொல்லி ஜானகி மனசை கெடுத்தேன்னு கேட்க போன அது தப்பா? இல்ல, ஏடி சொன்னது கேட்டிருப்பீங்க. அவ உண்மையை தானே சொன்னது சொல்லிருப்பா. உடனே நீங்க ஆத்திரப்பட்டு அவளை அடிச்சிருப்பீங்க. அவ செத்து போயிட்டா. செத்துட்டா? அவங்க செத்துட்டா? எப்போ? ஜானகி, நான் கூட செய்யல, நான் கூட செய்யல. நல்லாவே நடிக்கிறீங்க. சும்மா அடி, தொடர்ந்து எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை சொல்லி சொல்லி என்ன அதிர்ச்சிக்கு ஆளாக்குறது மட்டும் இல்லாம நடிக்கிறேன். திலீப், இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? ஏமா குழந்தை அடிக்கிற, உன் குழந்தைதானம்மா, உன்ன மாதிரி தான் இருக்கும். உன் புருஷன் மேல உள்ள கோபத்தை ஏமா இந்த குழந்தை மேல காட்டுற. சின்ன வயசுல வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பிடிவாதம் உன் புருஷன் மேல காட்டுறது. நீ ஒரு மாணவியா இருந்து பிடிவாதம் பிடிச்சதுனால ஒரு வருஷம் தாமா வீணா போச்சு. மனைவிங்கிற ஸ்தானத்துல இருந்து பிடிவாதம் பிடிச்சா உன் வாழ்க்கையே வீணா போயிருமா. அப்பா, நீங்க அவரை தூரத்துல இருந்து பாக்குறீங்க. ஆனா இத்தனை வருஷம் அவரோட வாழ்க்கை நடத்துறவ, கண்ணுக்கு தெரிஞ்சது காடல் ஆனதுக்கு அப்புறம் என்னால தேகங்கிற பணி முடிட்டா பக்கத்துல இருக்க கூட தெளிவா தெரியாது. ஜானகி, எந்த பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வந்தா புருஷனோட தான் வரணும்னு எல்லா தரப்பும் ஆசைப்படுவாமா. இனிமே நீங்க அவரை பத்தி பேசுனீங்கன்னா நான் திலீப்பை கூட்டிட்டு உங்களை விட்டு போயிடுவேன். புருஷனை விட்டு பிரிஞ்சு வாழறதுதான் உனக்கு சந்தோஷம் தான். நீ இங்கே இருமா, இங்கே இரு. நான் இங்க வந்து சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் செஞ்ச கொலையையும் துரோகத்தையும் நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் படுற வேதனையும் கஷ்டமும் எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். தாத்தா, அப்பாவை கெட்டவன்னு அம்மா சொல்றாங்களே, அப்பா நல்லவர் தானே? ஆமாப்பா, உங்க அப்பா நல்லவர் தான்ப்பா. தாத்தா, இந்த அப்பா கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா இல்ல தம்பி பாப்பா வேணுமா? எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும். வெரி குட். இப்ப நீ என்ன செய்யற? இந்த பாலை குடிச்சிட்டு சமத்து பிள்ளைய போய் தூங்கிடுறியா? நாளை காலையில உனக்கு தங்கச்சி பாப்பா குடுக்கறேன். இவ்வளவுதானே புள்ள குடிச்சிட்டாயா? எப்படி? திலீப்புக்கு பாலை கொடுத்த அவனுக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா? எப்படி வசதி? திலீப் நல்ல புள்ள இல்ல, தூங்குடா. நாளைக்கு எனக்கு நிஜமா தங்கச்சி பாப்பா தரீங்களா? நிஜமா வேணுமா? நிஜமா வேணுமா? சரிப்பா, தூங்கு. நல்ல புள்ள இல்ல, தங்க
தங்கச்சி பாப்பா. என்னப்பா தங்கச்சி பாப்பா எப்படி தருவீங்களா? உங்க அம்மா கிட்ட கேளுறா. என்ன பண்ணீங்க? அதில்ல திலீப்பு, உங்க அப்பா களிமண்ண பிசைஞ்சு சாமி ரூம்ல வச்சுட்டு தூங்கிடுவாரா? அது புள்ளையாரு, நம்பாதடா. என்னங்க நீங்க, தூங்கிடுவாரா? காலையில முழிச்சு பார்த்தா தங்கச்சி பாப்பா இருக்குமா? ரீல் 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 ரீல். என்ன சூப்பு, குழந்தைகிட்டு போய் தப்பா சொல்லி கொடுக்கலாமா? டேய் திலீப்பு, உங்க அம்மாவும் நானும் அது திலீப், நீ எப்படி பிறந்தியோ அப்படிதான் உன் தங்கச்சியும் பிறப்பா. நீ படுத்தாதான்டா, படுத்தாதடா, இம்ச பண்ணாதடா, படுற. என்னடா தெரிஞ்சது போ. நடந்து முடிஞ்சத பத்தி நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நானும் உங்க பேர்ல சந்தேகப்படுறதா அர்த்தமாயிடும். அவன் சந்தர்ப்பத்தை தேடி அலையும் போது கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்காம நீ என்னைக்கு என்ன விரும்புறியோ அன்னைக்குதான் நான் உங்க இடத்துல தாலி கட்டுவேன்னு என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போனீங்களே, அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எந்த ஜென்மத்திலையும் உங்க மேல சந்தேகப்படுறது இல்லைன்னு. ஆனா என் பொண்ணு அவ விதி மாப்பிள, விதி மாப்பிள, இந்த பிஞ்சு மனசு அங்க கடந்து வெதிம்பிடக் கூடாதுன்னு தான் உங்ககிட்ட ஒப்படைச்சு. வேண்டாம் மாமா, மகனை பிரிஞ்சு ஒரு தாய் படுற வேதனை ரொம்ப கொடுமையானது, நான் தாங்கிக்குவேன். ஜானகி, தயவு செய்து திரும்ப கூட்டிட்டு போயிருங்க. பாத்தீங்களா மாப்பிள, மாப்பிள தப்பா நினைக்காதீங்க. இவனை பார்க்கணும், இவனோட இருக்கணும் நினைப்பு வந்துச்சுன்னா உங்களோட சேர்ந்து வாழாங்கிற முடிவுக்கு ஜானகி வரலாம் இல்லையா? திலீப் இங்கே இருக்கட்டும் மாப்பிள. வேண்டாம் மாமா. மாப்பிள நான் சொல்றது கேளுங்க, திலீப் இங்கே இருக்கட்டும். வேண்டாம், திலீப் இங்கே இருக்கட்டும். ரம்யாவோட கொலை வழக்குல நமக்கு கிடைச்ச முக்கியமான ஆதாரம் இந்த பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்டுக்கு சொந்தக்காரன் பிரபல பாக்ஸர் ராஜ்குமார் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மிஸ்டர் அருண், வாட் யூ திங்க் அபவுட் திஸ் சார்? கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி ராஜ்குமார் ரம்யா வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ சண்டை நடந்திருக்கு, அதுக்கு நெய்பர்ஸ் எல்லாம் சாட்சி. மேலும் ரம்யாவோட உடம்புல காணப்பட்ட சில காயங்களுக்கு ஒரு பாக்ஸர் தான் காரணம்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு சார். சோ ராஜ்குமார் தான் கொலைகாரன்னு நான் உறுதியா நம்புறேன். மிஸ்டர் ராஜ்குமாரை இம்மிடியட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்லை இன்ஸ்பெக்டர். ரம்யாவை கொலை செஞ்ச குற்றவாளி நான் தான். குற்றவாளியை விட்டுட்டு நிரபராதி அரெஸ்ட் பண்றதுதான் மிஸ்டர் பாக்ஸர் ஆண்டனி. ரம்யாவை கொலை செஞ்சது நான் தான், நீங்க என்ன கைது செய்யலாம். உங்க இஷ்டத்துக்கு நாங்க கைது பண்ண முடியாது மிஸ்டர் ஆண்டனி. ஆமா, ரம்யாவை எதுக்காக நீங்க கொலை செய்யணும்? இன்ஸ்பெக்டர், ஜானகிக்கும் ராஜ்குமாருக்கும் இடையில புயலா வந்த ரம்யாவை நான் பல தடவை கண்டிச்சேன், அவ கேட்கல. தனக்கும் ராஜ்குமாருக்கும் தொடர்பு இருக்குன்னு ஜானகி கிட்ட பொய் சொன்னான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேனா ரம்யாவை சந்திச்சேன், ஜானகி வாழ்க்கையோட விளையாடாதேன்னு எச்சரிச்சேன், அவ மறுத்தா. ரம்யா சாவுதான் பிரச்சனையை தீக்குங்கிற முடிவுக்கு வந்தேன். அவளை மூர்க்கத்தனமா தாக்க ஆரம்பிச்சேன், அவ செத்துட்டான். ரம்யாவை கொலை செஞ்சதா நீங்க சொல்றீங்க, பட் ராஜ்குமாருக்கு சொந்தமான இந்த பிரேஸ்லெட் கொலை நடந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு? இந்த பிரேஸ்லெட் என்னோடது, அதுக்கு ஆதாரம் இந்த பில். அரஸ்ட்
பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க. ஏ மாஸ்டர் சொல்லுங்க. நிரபராதியான உன்னை காப்பாத்தணுங்கிற ஆசைதான் குமார். ஒரு நிரபராதியை காப்பாத்தணுங்கிறதுக்காக இன்னொரு நிரபராதி குற்றத்தை ஏத்துக்கிறது தப்பு மாஸ்டர். உங்களால உண்மையான குற்றவாளி தப்பிச்சுட்டானே. இல்ல குமார், கொலைக்கான ஆதாரங்களை சேர்க்கிற திறமையும் சக்தியும் உங்ககிட்ட தான் இருக்கு. சோ நீ தப்பிக்க நான் குற்றத்தை ஏத்துக்கிட்டேன். இந்த கொலையை யார் செஞ்சிருப்பான நான் சிந்திச்சேன். துரப்பாண்டிய சந்திக்க போனேன். நீதான் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்ட வண்ணி ஒருத்தன் தான் ஆண்டனி. உனக்கு தெரியும் நான் எங்கேயுமே அலையாம எல்லாத்தையும் உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஆளு நானு. ராஜ்குமாரை மட்டும் நான் நேர்ல போய் பார்த்தேன். எனக்கு கட்டுப்படாத அவனை எப்படி அப்செட் பண்றதுன்னு யோசிச்சேன் நாகராஜ். அப்பதான் இவனை சந்திச்சேன். என்ன அவமானப்படுத்தின ராஜ்குமாரை பழி வாங்கணும்னு துடிச்சேன். அவன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதான் அவனை மடக்க முடியும்னு சொன்னேன். அதை சாதிச்சிட்டாரு எங்க சார். புருஷ மேல அன்பம். அதே நேரத்தில் ஜானகி பொசிசிவ் நேச்சர் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய பழைய சிநேகிதி ரம்யாவை ஜானகிக்கு சந்தேகம் வர்ற மாதிரி குமாரோட பழக விட்டேன். நான் நினைச்ச மாதிரி நடந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி குமார் ரம்யா வீட்டுக்கு போயிட்டு ஜிம்முக்கு போனா. வேற என்னமா உன்னை பாராட்டதான் வந்தேன். நான் சொன்ன மாதிரி ராஜ்குமார் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன் இல்லையா ரம்யா? எங்க திட்டத்துல பாதிதான் உனக்கு தெரியும், மீதி உனக்கு தெரிய வேணாமா? ரம்யா இந்த பிரேஸ்லெட் எங்கயாவது பார்த்த மாதிரி இருக்கா? ராஜ்குமார் பிரேஸ்லெட் உங்க கையில எப்படி ஆணையை தீட்டுட்டீங்களா? ஆரம்பமே இனிமே தான் கொல்ல போறது அவன இல்ல ஒண்ணு. பதட்டப்படாத பாப்பா, ராஜ்குமார் உங்ககிட்ட தகராறு பண்ணதுக்கு நிறைய சாட்சி இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? ஒன்ன கொலை பண்ணிட்டு இந்த பிரேஸ்லெட்டை இங்க போட போறோம். போலீஸ் வரும், ராஜ்குமார் அரெஸ்ட் பண்ணும் இல்லையா? உங்ககிட்ட விசுவாசமா நடந்துட்டேனே, உங்க பேச்ச கேட்டு ஒரு நல்ல குடும்பத்தை கெடுத்தேனே போவீங்களா? கிடைச்ச பிரேஸ்லெட் ராஜ்குமாருக்கு சொந்தமானதுன்னு உண்மையை சொல்லிட்டேன். பாவம் அந்த புள்ள போய் ஜெயில ரொம்ப கஷ்டப்படும். போட்டியில ஆளுதான் ஜெயிப்பான். ஆண்டனி உனக்கு ஆயுசு கட்டியா இருந்தா இன்னொருத்தனை தேடி கண்டுபிடிச்சு அவனை பாக்ஸர் ஆக்கி போட்டிக்கு அனுப்புவீங்க. அட முடிஞ்சா ஜெயிச்சுட்டு போட்டுமையா? நம்ம ரெண்டு பேரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறவன உயிரோட விடக்கூடாது மாஸ்டர். ஆத்திரப்படாத குமார், அவனை கொன்னுட்டா உன் லைஃப்ல ஏற்பட்ட சிக்கல்
தீந்துடுமா? துரப்பாண்டி கொலையாளிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா சாட்சிகளோட ஒப்படைச்சாதான் போலீஸ் நம்பும், ஜானகியும் நம்புவா. பாக்ஸிங் போட்டிக்கு அவங்க போறாங்க, அதுல கடமைக்கு நானும் போறேன். அங்க நாகராஜியும் அந்த பாக்ஸரையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு உண்மையான கொலைகார துரப்பாண்டியை நிரூபிக்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றி காட்டுறேன். திருப்பி தாங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாருங்கிறதுக்காக ஜானகி அவ அப்பா மேல கூச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அவளை ஸ்கூல்ல சந்திப்பை நான் எதிர்பார்க்கல. பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவ உங்களை இங்க சந்திக்க வச்சிருக்காங்க. உங்க சம்சாரம் ஜானகி கூட ஹெட்மாஸ்டர் அம்மா வீட்டுல தங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. திலீப் ஸ்கூலுக்கு போகட்டும், அங்கேயாவது அவன் அம்மா பார்த்தா அவனுக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா? கிளாஸ் ரூம்ல சண்டை போடுறது தப்பு, உங்க இடத்துல போய் உட்காருங்க. என் பேரு திலீப். இன்னையில இருந்து நானும் உங்க கிளாஸ்ல ஸ்டூடண்ட். எங்க அப்பா பேரு ராஜ்குமார், அவரு பெரிய பாக்ஸர். சரி, உங்க அம்மா? குட் மார்னிங் மிஸ். ஆவண்டா, உங்க அம்மா செத்துட்டாங்களாம். ராஜ்குமார், எங்கிட்ட மோதிரம் எல்லாம் நடுத்தூர்ல நிக்கணுங்கிறது விதியா? உன்னோட விதிய தீர்மானிக்கதா நான் வந்திருக்கேன். உன்னை அடிச்சா எனக்கு தான் அசிங்கம். உன் திட்டம் திசை மாற போகுது. அது வரைக்கும் சந்தோஷம். அம்மா ஞாபகம் வந்துச்சா? ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அவங்க நம்ம வீட்டுல இல்ல, அவங்க அம்மா, அவங்க டீச்சர் தான். டீச்சர் தான் கூப்பிடுவேன். திலீப், அம்மாவை நீ அம்மான்னு கூப்பிடுற வரைக்கும் உங்களோட நான் பேச மாட்டேன். அப்பா சாரிப்பா.
மாப்பிள்ள மாப்பிள மாப்பிள இந்த ஓனாமுஞ்சி நாகராஜன் பழைய பள்ளி வாசல் பக்கத்துல கதை முடிக்க பலான இடத்துல பதுங்கி இருக்கான். இப்ப போனோம் கோழி அமுத்து அமுச்சிடலாம். சரி வாங்க. இந்த ட்ரெஸ்ல இல்ல வேற மாதிரி போவோம். பங்கே அடிக்கிறான் ஊட்டில் அரையிஸ்தான்புல் நாட்டிலே நம்ம பங்கி அடிக்கிறான் ஊட்டில் அரையிஸ்தான்புல் நாட்டிலே நம்ம பங்கி அடிக்கிறான் ஊட்டில் இப்போ எல்லாம் சிறுரோட்டில் நம்ம டைட் அடிக்கிறான் நைட்டில் நடந்து போன ஜல் ஜல் நீ பாடுமழகோபு அத கேட்டு துடிக்குது தில் தில் அத கேட்டு துடிக்குது என் தில் தில் அரையிஸ்தான்புல் நாட்டிலே நம்ம தங்கி அடிக்கிறான் ஓட்டில் நீ தென்ன மர தோப்பு அரையிஸ்தான்புல் நாட்டில் நம்ம பங்கி அடிக்கிறான் ஊட்டில் அரையிஸ்தான்புல் நாட்டில் நம்ம பங்கி அடிக்கிறான் ஊட்டில் அது நூலருந்த பட்ட அட மஸ்தான் போட்டான் திட்டம் அது நூலருந்த பட் அவ மாட்ட போற கட்டான் அரையிஸ்தான்புல் நாட்டில் நம்ம தங்கி அடிக்கிறான் ஓட்டில் புயல் டாம் ரோட்டில் நிம்பல் டைட் அடிக்கிறான் நைட்டில்
மிஸ்டர் ராஜ்குமார், உங்க இதயம் ரொம்ப பலகீனமா இருக்கு. நீங்க பாக்ஸிங்ல கலந்துகிட்டீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். பாக்ஸிங் போட்டியில என் உயிர் போறது அந்த அதை விட பெருமை வேற எதுவும் இல்லை டாக்டர். ஆஸ் எ டாக்டர் நீங்க போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க விருப்பப்பட்ட கலந்துக்கலாம் டாக்டர். அப்புறம் இந்த விஷயம் ஐ நோ யுவர் மெடிக்கல் ரிப்போர்ட் இஸ் அ டாப் சீக்ரெட், கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. தேங்க்யூ டாக்டர். ஜானகி, சுமங்கலி பூஜைக்கு வெளியில இருந்து எல்லாரும் வந்தாச்சு, வீட்டுக்குள்ளே இருக்கிற நீ தான் என்ன வரல, வா வா. இது பாருமா, புருஷன் இருக்கிற எல்லாருமே சுமங்கலிங்க தான், வாமா போலாம். புருஷன் இருந்தா மட்டும் போதாதுக்கா, புருஷனோட மனசுல பொண்டாட்டி நினப்பு மட்டும்தான் இருக்கணும். எனக்கு அந்த பாக்கியம் இல்ல. நீ ஆயிருந்தா சொல்லு, புருஷன் நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கத்தான் சுமங்கலி பூஜை. வாமா அக்கா, உங்களை விட்டு ரொம்ப தூரத்துல இருந்தாலும் உங்களுக்கு துரோகம் பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்காரு உங்க புருஷன். அவருக்காக நீங்க கடவுளை வேண்டிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. என்னோட வாழ்க்கை இனி எதிர்காலம், உங்க வாழ்க்கை வசந்த காலம்க்கா. சே, என்னடி வசந்த காலம், பொல்லாத வசந்த காலம். கல்யாணம் ஆகி மூணே மாசத்துல என்னோட வசந்த காலம் முடிஞ்சிருச்சு. புரியலையே, அங்க ஒரு சேட்டு பொண்ணோட செட்டில் ஆயிட்டாரு, நான் அவரை பார்த்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அக்கா, எங்க இருந்தாலும் எவனோட வாழ்ந்தாலும் அவர் நல்லா இருக்கணும்னு இப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்க போறேனே. ஏன் தெரியுமா, அவரோட நான் வாழ்ந்த அந்த மூணு மாச வாழ்க்கை உண்மையானது, போலியா நான் அவர் கூட வாழவே இல்லடி. ஆனா அஞ்சாறு வருஷம் புருஷனோட வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டியே, அதையெல்லாம் பொய்யான வாழ்க்கைன்னு நீ நினைச்சீனா வர வேண்டாம், வரவே வேண்டாம். எல்லாரும் பூவோடையும் பொட்டோடையும் தீர்க்க சுமங்கலியா இருங்க. தாலி கட்டின புருஷனை எவ்வளவுதான் மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாது. என்ன, நாம பிறந்த மண் அப்படி, எங்க நீ அதை மீறிட்டியோன்னு நான் நினைச்சேன். அத பொய்யாக்கி என்ன நீ சந்தோஷப்படுத்திட்ட ஜானகி. அங்க பாரு யார் நிக்கிறாங்க, ராஜா வாடா இங்க, வாடா இங்க. அந்த மாமா குடுக்கற லெட்டர் வாங்கிட்டு வா போ. என்னடி லவ் லெட்டர்ல தான் இருக்கு, உன் காதலுக்கு தூது போக ஸ்கூல் பசங்க தான் கிடைச்சாங்களா, இந்த அசிங்கத்தெல்லாம் கேம்பஸ்க்கு வெளியில வச்சுக்க. என்னடி பெரிய ஒத்தைய மாதிரி பேசிட்டு போறா, இவ கதையே ஊர் சிரிச்சு கிடக்குது. புருஷன் கூட குடும்பம் நடத்த துப்பு இல்லாதவ இவ குணத்துக்கே புருஷனே விரட்டி விட்டுருப்பாண்டி. அட நீ வேற, இவனே ஓடி வந்திருப்பாடி. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டேன்.
உன் ஸ்டூடெண்ட் திலீப் ராஜாத்தி டீச்சர் கல்லால் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான். ஏண்ட அடிச்சேன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். பெத்தவங்க கண்டிச்சு வளர்க்கலைன்னா டீச்சர் தான் திருத்தம். ஏண்ட அடிச்ச சொல்லுடா. அடிச்சது தப்புதான். அடிச்சதுக்கு என்ன தண்டனையோ அத குடுங்க. தப்பு செஞ்சதும் இல்லாம இருக்கு வேற பேசுறியா? ஏடா டீச்சர் அடிக்கிற அளவுக்கு உனக்கு முடக்கத்தனம் வந்துருச்சா? ஏண்ட அடிச்ச சொல்லுடா. சொல்ல மாட்டேன். ஏன் அடிச்ச சொல்ல. அப்படின்னா அன்னைக்கு இவனோட வந்தாரு அவரு பாத்தியா? உன் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நினைக்கிற எங்கிட்டயே இதை சொல்லாம மறைச்சிட்டியே. ராஜா வா. ஏ ராஜா, உங்க அம்மா மாதிரியே நீயும் பிடிவாதக்காரனா இருக்கிறியே. சொல்லு கண்ணா, ஏன் டீச்சர் அடிச்ச? எங்க அம்மா கெட்டவன் சொன்னா அப்படிதான் அடிப்பேன். ஓ, அம்மாவை தப்பா பேசுறதுன்னு அடிச்ச? அப்போ இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பேட்டிங்க ஆரம்பிக்கலாமா? மிஸ்டர் துரைபாண்டி, இந்த வருஷம் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டியில விக்கி தான் ஜெயிப்பான். என்னோட பேட் 50 லட்சம். ராஜ்குமார் தான் ஜெயிப்பான். என் பேட் 75 லட்சம். 50 லாக்ஸ். 60 லட்சம். 70 லாக்ஸ். 20 லாக்ஸ். 30 லாக்ஸ். 80 லட்சம். 45 லாக்ஸ். 1 கோடி. ஓகே, அப்போ பாக்ஸிங் ஸ்டேடியத்தில் மீட் பண்ணுவோம். ஓகே சார். வி வில் மீட் சார். இங்க வந்த பெட்டிங்க இதுவரைக்கும் திரும்பி போயிருக்கா? எல்லாத்தையும் இந்த தூரம் பண்ணி பார்த்துக்குவோம். கோ கோ அண்ட் பிராக்டிஸ். மாப்பிள, அந்த மம்பட்டி பல்லன் செத்து போயிட்டான்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த கொலைக்கு உடந்தே இருந்த அந்த விக்கியோ பக்கியோ அவனை கண்டுபிடிச்சு பார்த்து பார்த்தா கட்டிடுவோம். வேண்டாம் பாபா. யார் அது? உனக்கு என்ன பாச்சு? எனக்கு ஒண்ணுமே இல்லையே. அம்மா, நீங்க வரணுங்கிறதுக்காக தான் நான் போய் சொன்னேன். சொன்னியா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து சொன்னியா? நீ இவரை சந்திச்சு பேசினா எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன். அதுக்காக நான் தான் திலீப் உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்ல சொன்னேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. அதே மாதிரி யாரோ செஞ்ச கொலைக்கு இவர் தான் காரணம். அதையும் தப்பா நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஜானகி, இப்போவாது நீ ஓடிப்பேன்னு நினைக்கிறேம்மா.
இதை அறியாத ஒன்று வழி மாறிச் சென்று அலைமோதி தவிக்கிறதே, மனமலர் கொதிக்கிறதே. வங்கக்கடல் காயுமா, இந்த மனம் மாறுமா? தண்ணீரில் ஆடும் ஓடங்க போலே திண்டாடும் நான் இங்கே, மனம் கொண்டாடும் நான் எங்கே, எங்கே என் ஜீவன் எங்கே? கண்ணான கண்மணியே, நானும் உனக்காகத்தானே, பொன்னான பூங்குயிலே, நீயும் எனக்காகத்தானே. அது தெரிகின்ற போது என் வாசல் தேடி உன் பாதம் வரும், அன்று உன் சோகம் மறைந்து விடும். சத்தியத்தின் வாழ்விலே தோல்வி என்றும் இல்லையே, மேல் வெற்றியே தேடி வரும் நாளையே. கண்ணான கண்மணியே, நானும் உனக்காகத்தானே. மிஸ்டர் ஆண்டனி, பாக்ஸிங் போட்டியை பார்க்க போகணுங்கிற உங்க ரிக்வஸ்ட நான் எஸ்பி கிட்ட எடுத்து சொன்னேன். என்னுடைய சொந்த பாதுகாப்புல உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு அவர் பர்மிஷன் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். ஆயுள் தண்டனை கைதி ஆயிடுவோம்னு எதிர்பார்த்த ராஜ்குமார் பாக்ஸிங்காக தயாராகிட்டு இருக்கான் பாஸ். ராஜ்குமாரோட மோத போறது விக்கியோட உடம்போ என்னோட மூளையும் தாண்டா, அதுக்குள்ள என்னோட வெட்டி தோல்வியை பத்தி விமர்சனம். சீஃப் மெடிக்கல் ஆபீசர் சக்கரபாணி கிட்ட நாளைக்கு அவன் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்க போறான். ஆண்டவனே சர்டிபிகேட் கொடுத்தாலும் சரி, அப்ரூவ் பண்றது எங்க இல்லாம இருக்கு. What do you mean? சக்கரபாணி சீப் டாக்டர் மட்டும் இல்ல, விசுவாசத்துல எனக்கு சீப் டாக். வணக்கம் சார். வாயா சக்கரபாணி. அந்த ராஜ்குமாருக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் சரியில்லைன்னு சர்டிபிகேட் கொடுக்க சொன்னீங்க, அதுல ஒரு சின்ன குழப்பம். அவனோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன குழப்பற? அவனோட இதயம் ரொம்ப பலகீனமா இருக்கு. பாக்ஸிங்ல கலந்துகிட்டா அவன் உயிருக்கே ஆபத்து. அப்போ அவன் பாக்ஸிங்ல கலந்துகிட்டா போயிடுவான் சொல்றியா? எஸ் உடனே அவனை டாக்டர் கிட்ட கொண்டு போய் இதயத்தை மசாஜ் பண்ண அது மறுபடியும் துடிக்க ஆரம்பிச்சிடும், அவன் உயிர் பிழைச்சுக்குவான். பாக்ஸிங்ல கலந்துக்க அளவுக்கு ராஜ்குமார் ஆரோக்கியமா இருக்கானு சர்டிபிகேட் கொடுத்துறியா? மத்தத இந்த தரப்பாண்டி பாத்து. தம்பி, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற சந்தோஷத்துல கிளிப்பு இருக்கா? எங்க ஃபேமிலி டாக்டர் சக்கரபாணி பார்த்தேன். டாக்டர் அந்த அளவுக்கு எடுத்து சொல்லியும் நீங்க பாக்ஸிங்ல கலந்துக்கத்தான் வேணுமா? கொஞ்சம் யோசிங்க தம்பி. நடக்க போறது பாக்ஸிங் போட்டி இல்ல, என் வாழ்க்கை போராட்டம். ஒருவேளை இந்த போராட்டத்துல திலிப்ப தனியா தவிக்க விட்டுட்டு நான் போயிட்டேன்னா அவளை ஜானகிட்ட ஒப்படைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நான் போறேன்.
வைக்கணுங்கிறதுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். கொஞ்சம் தவறி இருந்தா கண்ணுல போயிருக்கும். இத பாருங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்க சண்டை போடும் போது போராட்டம் உங்களுக்கும் எதாளிக்கும் இல்லைங்க, என் கழுத்துக்கும். புருஷன் தன்னை நிரபராதின்னு நிரூபிக்க ஒரு மரண போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கிட்ட. நான் எவ்வளவோ தப்பு, அவர் பாக்ஸிங்ல கலந்துக்க போயிட்டார். விக்கியுடன் மோதி உங்களை ஆரவார கடலில் மூழ்கடிக்க உங்கள் ராஜ்குமார் வந்து கொண்டிருக்கிறார். நீ போய் அவர் காலில் விழுந்தாவது தடுத்து நிறுத்துமா. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட மாங்கல்யத்துக்கு தான் ஆபத்து. Thank you.
பத்து புள்ளிகள் பெற்று ராஜ்குமார் முன்னணியில் இருக்கிறார். அவனுக்கு ஆற்று வீட்டில் மிஞ்சல் குப்பத்தில் அவன் சாதம் போ.